வணக்கம். கருவேப்பிலையை பச்சையாக தினமும் காலையில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பொதுவாக உணவில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் கருவேப்பிலையை அனைவரும் தூக்கி எறிந்து விடுவோம். அதனால்தான் இன்று இளம் வயதிலேயே நரைமுடி வர தொடங்கிவிடுகின்றது. கருவேப்பிலையை தூக்கி எறியாமல் சாப்பிட்டவர்கள் 100% கருமையான முடியுடன் இருப்பார்கள். அது மட்டுமா, நீங்கள் நினைத்து பார்க்காத நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்கின்றன. அது என்ன என்பதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். கருவேப்பிலையில் கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம், பாஸ்போரஸ் போன்ற கனிம சத்துக்களும் மற்றும் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்ற விட்டமின்களும் நிறைந்துள்ளன. கருவேப்பிலையில் கொழுப்புச்சத்து என்பது இல்லவே இல்லை. தினம் வெறும் வயிற்றில் 10 கருவேப்பிலை இலைகளை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இளநரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். மேலும் இது உங்கள் இருதய ஆரோக்கியத்தினை பாதுகாக்கவும் உதவும். அடுத்ததாக கண்கள் சார்ந்த குறைபாடுகள் நிறைய இருக்கின்றது. வைட்டமின் ஏ குறைபாட்டால் உங்களுக்கு மாலை கண் நோய், கிட்டப்பார்வை, எட்டப்பார்வை, கண் உறுத்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். கருவேப்பிலையில் அதிக அளவில் வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவுகின்றது. எனவே கண்களின் ஆரோக்கியத்தினை பாதுகாக்க விரும்புபவர்கள் தினமும் கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கண் நோய்கள் நீங்கும். உடல் எடையை குறைப்பதற்கு கருவேப்பிலை மிகவும் உதவுகின்றது. கருவேப்பிலைக்கு உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் சக்தி இருக்கின்றது. இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளன. தினமும் வெறும் வயிற்றில் 10 கருவேப்பிலை இலைகளை சாப்பிட்டு வந்தால் உங்களின் உடல் பருமன் கணிசமாக குறையும். அடுத்து இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று இரத்த சோகை நோய் ஆகும். கருவேப்பிலையில் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. தினமும் 10 கருவேப்பிலை இலைகளை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்கப்படும். அடுத்ததாக முடியின் வளர்ச்சிக்கு கருவேப்பிலை மிகவும் உதவுகின்றது. தினமும் கருவேப்பிலையை உணவில் சேர்த்து வந்தால் உங்களுக்கு நரைமுடி, முடி கொட்டுதல், முடி உடைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. மேலும் உங்களின் முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். கருவேப்பிலையில் அதிக அளவில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன. கால்சியம் நிறைந்த உணவுகளில் இருந்து கால்சியம் சத்துக்களை உறிஞ்சுவதற்கு மெக்னீசியம் சத்தானது முக்கிய பங்கினை வகிக்கின்றது. கருவேப்பிலையை உண்ணும் பொழுது உங்களின் எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமை பெறும். அடுத்ததாக கருவேப்பிலையில் அதிக அளவில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. நமது செரிமான ஆரோக்கியம் மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு நார்ச்சத்து மிக மிக முக்கியம். மேலும் தேவையான அளவு நார்ச்சத்து சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு உடல் பருமன், மலச்சிக்கல், சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கருவேப்பிலையுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து நன்கு அரைத்து உங்கள் முகத்திற்கு பூசி வந்தால் உங்களுக்கு இளமையான மற்றும் ஒளிரும் சருமம் கிடைக்கும். அடுத்ததாக கருவேப்பிலையில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளதால் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நரைமுடி, செல் அழிவு, விரைவில் வயதான தோற்றம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கப்படும். அடுத்ததாக நீரிழிவு நோய் வராமல் தடுப்பதில் கருவேப்பிலை முக்கிய பங்கினை வகிக்கின்றது. கருவேப்பிலைக்கு இயற்கையாகவே இரத்த சர்க்கரையின் அளவினை கட்டுக்குள் வைக்கும் சக்தி இருக்கின்றது. அடுத்து தினமும் 10 கருவேப்பிலை இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிவிடும். இறுதியாக ஜலதோஷம் பிரச்சனைக்கும் கருவேப்பிலை உதவுகின்றது. சளி தேக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கு 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் சளி முறிந்து வெளியேறிவிடும். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய இந்த மருத்துவ தகவல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்ல நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.